வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 12 ஏப்ரல் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தினம். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் என்பது அஸ்த நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சி நிகழ்பெறும். அதாவது என்னன்னா, ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு கல்யாணமோ இல்லை சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய பிளானிங் வந்து இன்றைக்கி நடக்கும். ஒரு நல்ல செய்தி வர்றதுனால ஆக நீங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கக்கூடிய நாள். எவ்வளவோ மாதங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த பணம் மறந்தே போயிருப்பீங்க, அவரே திருப்பி வந்து உங்கள் கையில் இருந்து இன்றைக்கி கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தாங்கன்னு சொன்னால் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், பாராட்டு மழையை பெறக்கூடிய நாள். உங்களை எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள், ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுருப்பீங்க. ஆக இன்று ரொம்ப பாசிட்டிவான டே, அதை முழுசாக யூஸ் பண்ணிக்கக்கூடியது உங்கள் கையில் தான். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயினுடைய அரவணைப்பை பெறக்கூடிய நாள். அம்மாவுடைய அன்புக்கு மேலே இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஈடு இணையற்ற இன்வேல்யூபிளான ஒரு திங்கு. நீங்கள் அதை கிடைக்காதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அப்போ தான் அம்மா பக்கத்துலேயே இருக்கும்போது அன்பு காமிக்கும் போது அது தெரியாது, அம்மா இல்லாத போது தான் தெரியும். அப்போ இருக்கக்கூடிய தாயை தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு நாள். சிம்மராசினியர்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியில் மேன்மை பெறக்கூடிய நாள். படிக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக, கட்டுமானத்துறையில் படிப்பு மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு மட்டும் இல்லாமல் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள், அந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு வந்து மேன்மை தரக்கூடிய நாளாக வருகிறது. கன்னிராசினியர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆனால் மனசில் சந்தோஷம் மட்டும் இல்லை, ஒரு வேக்யூம் மாதிரி இனம் புரியாத ஒரு கவலையும் பயமும் இருக்குது. அது தேவையில்லை. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. ஆக தேவையில்லாத பயத்தை விட்டு தெளிவை நீங்கள் பெற வேண்டும். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு திருப்பு முனை நாளாக இன்று வருகிறது. இப்போ சமீபத்தில் தேர்தல் கூட வருது, ஆனால் இன்றைய நாள் துலாமில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மாற்றம் தரக்கூடிய நாள், நல்ல வகையிலே மாற்றம் ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக வருகிறது. ரிஷிகராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் அண்ட் லவ் ஒன்லி, காதல் நிறைவேறக்கூடிய நாளாக வருகிறது. இன்று உங்களுடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ ப்ரப்போஸ் பண்ணுறதோ பண்ணலாம். இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய காதலனோடவோ காதலியுடையோ உங்களுடைய நாளை மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத கோபம் வரக்கூடிய நாளாக இருக்குது. யாரை பார்த்தாலும் எரிச்சல், யாரை பார்த்தாலும் பகை, அந்த மாதிரியான நாளாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் நமக்குள்ள பிரச்சனைகளை ஏதோ ஒரு வழியில் நல்லா இருக்கக்கூடிய நண்பன் மேலே மட்டும் நம்ம போட்டுருவோம். அந்த மாதிரி போட அவசியமான வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நட்பை பாழ்படுத்தக்கூடும். ஆக வார்த்தையை விட்டுட்டா வாங்க முடியாது, கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். மகர ராசினியர்கள் இன்றைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா புகழ் தரக்கூடிய நாளாக வருகிறது. எஸ்பெஷலி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவான ட்ரீட்மெண்ட்டு, ஒரு கிரியேஷன், அந்த மாதிரியான நாளாக இருக்குது. ஆக இன்றைக்கு மகர ராசினியர்கள் முழுவதற்குமே நாள் முழுவதுமே ஒரு பொன்னான நாளாக வருகிறது. கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவு பிறக்கக்கூடிய நாள். எந்த புதிய முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள். இன்று எந்த புதிய முயற்சியை நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம் முழுவதும் நிறைவு. இன்று நாள் முழுவதும் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி. அதாவது ஆண்டவனுடைய கிரேஸ் அப்படியே நேராக வந்து விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி த கோல்டன் டச்ன்னு சொல்லுவாங்க, த மிடாஸ் டச்ன்னு, அந்த மாதிரி கடவுள் உங்கள் மேலே உங்கள் தலையில் கை வைக்க போகிறார் இன்றைக்கி. அந்த மாதிரி ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக வருவதனால் மனசில் அமைதியும் கோபம்லாம் இல்லாமல் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்று
12 ஏப்ரல் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.